ஒரு வழியாக நம்ம குவார்ட்டர் ஃபைனல் என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே நம்மளோட ஆப்போனன்ட் டீம் நிற்கிறாங்க. நம்மளோட ரெண்டு பிளேயர்ஸ் இப்போ வர போகிறாங்க, கன்னியாகுமரி பேச்சிப்பாறை பேந்தாஸ் டீம்லேருந்து. ஸோ இந்த மேட்ச் முக்கியமான மேட்ச்னே சொல்லலாம். இந்த மேட்சை வின் பண்ணுற டீம் செமிஃபைனலுக்கு என்ட்ரு ஆவாங்க. ஒரே ஒரு செமிஃபைனல் தான் நடக்கும். ஹோம் டீம் இப்போ மொத்தம் அஞ்சு டீம் இருக்கிறோம், அஞ்சில் ஹோம் டீம் டைரக்ட் ஃபைனல். ஸோ இருக்கிற நாலு டீமும் விளாடி ரெண்டு டீம் செமிக்கு போகும். இந்த மேட்ச் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச். இந்த மேட்ச் எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ செமிஃபைனலுக்கு என்ட்ராவாங்க. ஆப்போனன்ட் டீம் நல்ல டீம், நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. தஞ்சாவூர் 50,000 டோர்னமெண்ட்டில் நல்ல விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாருமே. ஸோ மேட்ச் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெண்டு பேட்ஸும் சொல்ல வராங்க கன்னியாகுமரி டீமுக்காக. பவுலிங் டீம் நேம் வந்து பிசிசி பாளையக்கோட்டை. ஸோ குவார்டர் ஃபைனல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது கன்னியாகுமரி டீமுக்காக ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ் தான் கிளாட்சன். ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு பிசிசி டீமுக்காக பாலா வெஸ்ட்னே சொல்லலாம். இங்கே ஃபஸ்ட் பால் நல்ல கட்டு சான்ஸ் வார் தூடிக்கலருங்க. ஃபஸ்ட்டு பாலே ரெண்டு ரன்ல பதிவு பண்ணிடுறீங்க கிளாட்சன். இந்த மேட்சுக்கும் நாலு ஓவர் கொடுத்துருக்காங்க, நாலு பால் யூஸ் பண்ணும். ஸோ டாஸ் வின் பண்ண பிசிசி பாளையக்கோட்டை இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிடுறாங்க. பேக் டு செகண்ட் பால் நல்ல டேக்கனுங்க. இங்கே விக்கெட் தட்டை பார்த்தாரு. இங்கே ஒரு டிப்பு தான் இங்கே கீப்பர் கேட்ச் ஆகுறாரு. ஸோ இதோட ஃபஸ்ட் விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க குயிக்காகவே. எல்லா மேட்ச்லையுமே நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் கிளாட்சன். ஸோ இங்கே ஃபஸ்ட் ஓவரில் செகண்ட் பால்லேயே விக்கெட் ஆகுறாரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்னா விஎஸ்ஓபி ஜோயல். தேர்ட் பால் ஓய்யோ விழுந்த இடத்துலேருந்து ஒரு பம்பு இருந்துச்சு. இங்கே தேர்ட் பாலுங்க ஃபஸ்ட்டு பாலே விஎஸ்ஓபி ஜோயலுக்கு. ஃபோர்த் பால் ஜோயல் டூ பாலா அகெயின் இங்கே டாட் பாலுங்க. கால் ஏற்பட்டிருக்கு. லாஸ்ட் டூ மிட் விக்கெட் சைடில் சான்சஸ் கேட்ச். ஓய்யோ கேட்ச் மிஸ் ஆகிருக்கு. இங்கே சிங்கிள் ரன் கிடைக்குது. லாஸ்ட் ஒன் பால் லாஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரைக்கில் ஆதர்ஷ் விழுந்த இடத்துலேருந்து டவுனாக நல்ல வேலை கால் வச்சு தடுத்துட்டாருன்னு சொல்லலாம். இங்கே டாட் பால் இதோட ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஃபஸ்ட் ஓவர் சூப்பராக போட்டுருக்காரு இங்கே பாலா. ஒரு ஓருக்கு கன்னியாகுமரி பேச்சு வேறு பேந்தன்ஸ் டீம் மூன்று ரன் ஆடிறாங்க விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல். இன்னொரு போடுறதுக்கு நியூ பாலர் அருண். அருணா வந்து தஞ்சாவூர் 50,000 டோர்னமெண்ட்டில் பார்த்தோம் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அதே மாதிரி பேட்டிங்கும் சூப்பராக பண்ணார். செகண்ட் ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சோயல் கிரேட் ஷாட்டுங்க யாந்திட்டாருன்னு சொல்லலாம். பட் சான்ஸ் ஃபார் கேட்ச் நல்ல டேக்கன் இங்கே டிஸ்டன்ஸ் இல்லை. இங்கே ஃபஸ்ட் பாலே விக்கெட் ஆகிறாரு. செகண்ட் ஓவரில் விஎஸ்ஓபி ஜோயல் இதோட ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. கன்னியாகுமரி டீமுக்கு ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சஜின். கிரேட் ஷாட் ஃபர்ஸ்ட் பாலு பாலார் நடிச்சிருக்காரு. நேர் இருக்கு நேர் தரமான அடி இங்கே சஜின் கிட்டே இருந்து. ஓய்யோ உள்ளே வந்த பந்து ஸ்லாட்டில் இருந்துச்சு. நேர் இருக்கு நேர் ஒரு பிக் சிக்ஸ்னே சொல்லலாம். ரொம்ப தூரத்தில் இங்கே சிக்ஸை பதிவு பண்ணிடுறாரு சஜின். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹிட்டர்னே சொல்லலாம் கன்னியாகுமரியோட. பேக் டு தேர்ட் பால் வெல்கம் ஷாட்டா ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே சிக்ஸை பதிவு பண்ணிடுறாரு. ஓய்யோ க்ளீன் போலுங்க விழுந்த இடத்துல டவுன் ஆயிடுச்சு. இங்கே டாட் பால் இங்கே விக்கெட் மேபி ஸ்ட்ரைக்கில் ஆதர்ஷ் வந்து நிறைய பால் நடனா ரெண்டு மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ வெளியேந்து வரக்கூடிய பேட்ஸ்மென்ஸ் கண்டிப்பாக நிறைய சிங்கிள் டூனும் விளாடி கொடுக்கணும். இதுவரைக்கும் மூணு பால் போட்டு ரெண்டு விக்கெட் எடுத்து ஒரு சிக்ஸ் மட்டுமே கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அகில் ஜெய்கல். அகில் ஃபோர்த் பால் ஃபேஸ் பண்ணேன் நல்ல அடி பேக்கில் சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ஆதர்ஷ் லாஸ்ட் டூ பால்ஸ் நேராக அடிச்சிருக்காருங்க. மட்டைக்கு சான்ஸ் சிக்ஸா. ஓய்யோ சிக்ஸ் போயிருக்குங்க தரமான அடின்னு சொல்லாம. இங்கே ஆதர்ஸ்கிட்டே இருந்து உடம்புக்கு மேலே வந்த பந்த வெட்டி அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக போலர் நல்லா போட்டாரு. பட் இருந்தாலும் இந்த பந்த சிக்ஸ் அடிச்சிருக்காரு. நல்ல பால் பிடிச்சி சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க ஆதர்ஷ். லாஸ்ட் ஒன் பால் ஓய்யோ பேக்கில் சிங்கிள். இப்போ ரெண்டு ஓர் கம்ப்ளீட் ஆகுது. ரெண்டு ஓவருக்கு கன்னியாகுமரி பேச்சு பாரு பேந்தன்ஸ் டீம் 17 ரன் ஆடிடுறாங்க. ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணிடுறாங்க. மூணாவது ஓவர் போகிற காமிஸ் காலில் பட்டுருக்கு. இங்கே டாட் பால் பேக் டு செகண்ட் பால். ஓய்யோ பால் சத்தியமாக கிடைக்காது. ரொம்ப தூரம் போகுதுங்க. அம்பேர் காலி சிக்ஸுங்க. சிக்ஸுங்க தரமான அடி பேட்டில் பட்டதும் ரொம்ப தூரம் பலார்னு போயிருச்சு. பேக் டு செகண்ட் பால் தரமான சிக்ஸை பதிவு பண்ணிடுறாரு இங்கே ஆதர்ஷ். ஓய்யோ ஐயோ பெஸ்ட் சிக்ஸ்னு சொல்லலாம். நம்ம பாலையெல்லாம் காட்ட முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப தூரம் போயிருச்சு. தஞ்சாவூர் டோர்னமெண்ட்ஸில் எல்லாமே வேறு லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ஆதர்ஷ்.
தேர்ட் பால் செகண்ட் பால் ஒரு பெரிய சிக்ஸை பதிவு பண்ணிக்கிட்டாரு. ஓய்யோ பொத்துட்டு போகுது சான்ஸ், பவுண்ட்ரியா பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். போன பால் பவுண்ட்ரி கிடையாது, டூ கொடுத்துருக்காங்க. இந்த மூணு பால் பேலன்ஸ் இருக்கு. லாஸ்ட் த்ரீ பால்ஸ் ஃபோர்த் பால். ஓய்யோ பாலார்னு அடிச்சிருக்காருங்க, ஸ்ட்ரைட் டூ தரமான அடிங்க. ரெண்டு பெரிய சிக்ஸை பதிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். ஆதர்ஷ் லாஸ்ட் டூ பால்ஸ். ஓய்யோ அப்படி யாருக்கார்ல இங்கே டாட் பால். லாஸ்ட் ஒன் பால் தேர்ட் ஓவர். கிரேட் ஷாட்டிங்க பாலார் நடிச்சிரு, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். இந்த ஓவரில் அடிக்கக்கூடிய மூணாவது சிக்ஸ். கேம் சேஞ்சராக இருப்பார்னு சொன்னேன், அதே மாதிரி இங்கே கேம் சேஞ்சராக இருக்கிறாரு ஆதர்ஷ். ரன் ஸ்கோராகவும் இருக்கிறாரு. மூணு ஓவருக்கு 38 ரன் ஆடிடுறாங்க பேச்சிப்பாறை பேந்தன்ஸ் டீம். மூணு விக்கெட் லாஸ் பண்ணி கரெக்டாக ஒரு ஓவர் இருக்கு. ஃபஸ்ட் ஓவரில் மூணே மூணு ரன் பதிவு பண்ணணும், அடுத்த ரெண்டு ஓவரில் கரெக்டாக 35 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓவர் எந்த மாதிரி டார்கெட்டை செட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கரெக்டாக ஆறு பால். லாஸ்ட் ரன் ஃபைனல் போகிறவங்க குட்டி ஸ்ட்ரைக் லாக்கில். ஐயோ இங்கே டாட் பாலுங்க ஃபஸ்ட் பாலே. செகண்ட் பால் நல்ல பேட்டிங், நல்ல டிஃபென்ஸ்னு சொல்லலாம். இங்கே ஆதர்ஸ் சான்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இங்கே சிங்கிள் ரன். இன்னும் நாலு பால் இருக்குது ஸ்ட்ரைக்கில் வெல் செட்டில் பேட்ஸ்மேன் ஆதர்ஷ். போன ஓவரில் மூணு சிக்ஸை பதிவு பண்ணார், பிக் சிக்ஸ்னே சொல்லலாம் எல்லாமே. கிரேட் ஷாட்டிங் மறுபடியும். ஓய்யோ ஒரு பெரிய சிக்ஸை பதிவு பண்ணிருக்காரு, கண்டினியூ சிக்ஸஸ்னே சொல்லலாம். இங்கே தரமான அடி, குவாலிட்டி பேட்டிங் பண்ணிட்டுருங்க ஆதர்ஷ் இது வரைக்கும். லாஸ்ட் த்ரீ அகெயின் பலாறு நடிச்சிருக்காரு. ஐயோ இங்கே வச்சு ஓடிடுறாங்க. இங்கே சிங்கிள் ரன். அகிலோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுதுங்க. லாஸ்ட் டூ பால்ஸ் அகெயின் நேராக ஏந்திரியாருங்க. தரமான அடி ரொம்ப உதிரம் போகுது. டூ டிக்லருங்க ஃபேஸ் பண்ண எல்லா பால்லையுமே இங்கே ரன்னை பதிவு பண்ணிடுறாரு ஆதர்ஷ். இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஹீரோவாக இருக்கிறாரு. இன்னும் ஒரு பால் இருக்கு பேலன்ஸ். ஃபஸ்ட் ஓவருக்கு மூணு ரன் மட்டுமே பதிவு பண்ணாலும் அடுத்த ஓவர்ஸில் எல்லாமே கரெக்டாக 17 பாலில் நிறைய ரன் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் அடித்த ரன் எல்லாமே ஆதர்ஷோட பேட்டிலேருந்து தான். ஸோ இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கன்னியாகுமரி டீமுக்காக நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ஆதர்ஷ். நல்ல ஒரு ஆப்போனண்ட்டுக்கு நல்ல ஒரு டார்கெட் இப்போ செட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட் ஒன் பால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ். நல்ல அடி, கண்டிப்பாக ரெண்டு ரன் கால் ஓடுவாங்க. இங்கே ரெண்டு ரன் குயிக்காக ஓடிட்டாங்க. இங்கே ரெண்டு ரன் லாஸ்ட் பால்ல. ஸோ இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் அதர்ஸ் கன்னியாகுமரி டீமுக்காக நல்லாவே பேட்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு. நிறைய சிக்ஸஸை பதிவு பண்ணார்னு சொல்லாம் இந்த குவார்டர் ஃபைனல் மேட்ச்சில், முக்கியமான மேட்ச்சில், செமிக்கு போகிற மேட்ச்சில். ஸோ கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா இருக்கும். நல்ல ஒரு பேட்டிங் லைனப் இருக்குது ஆப்போனண்ட் பிசிசி டீம்கிட்ட. ஸோ மேட்ச் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். கன்னியாகுமரி டீம் 4 ஓவருக்கு 51 ரன் ஆடிடுறாங்க. 4 விக்கெட் லாஸ் பண்ணி கரெக்டாக 52 ரன் டார்கெட் பிசிசி டீமுக்கு. ரெண்டு பேட்ஸ்மேன் வராங்க அருண் பாலா. ஸோ கண்டிப்பாக மேட்ச் நல்லா இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அஞ்சு டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பவுலிங் நினைப்பு இருக்குது. இந்த மாதிரி பவுலிங் போடுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேனோட மைண்டை கலத்தணும், அப்படி இல்லைனா மேட்ச் டஃபாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஹீரோவாக ஆதர்ஷ் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக மேட்ச் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. வெயிட் பண்ணி என்ஜாய் பண்ணி பாருங்கள். கரெக்டாக 24 பாலுக்கு 52 ரன் அடிக்கணும். ஃபஸ்ட் ஓவர் போடுற கன்னியாகுமரி டீமுக்கு ஹபீஸ் காட்டாத எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ரைக் அருண். ஃபஸ்ட் பால் ஃபுல் அண்ட் ஃபேஸில் ஃபஸ்ட் பாலே. இங்கே ஒயிட் பாலுங்க. ஃபஸ்ட் பால் ஒயிட் பால், ஃபஸ்ட் பால் ரீ ஃபஸ்ட் பால். ஓய்யோ பேக்கில் சிங்கிளுங்க. ஃபஸ்ட் பால் ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்டுருக்காரு. செகண்ட் பால் அடிச்சு போட்டுருக்காருங்க. நேராக கையிலே தான் போகுது. ஐயோ ஐயோ நல்ல ஸ்டாப்னு சொல்லலாம். லாஸ்ட் எண்டில் இங்கே ரெண்டு ரன் கிடைக்குது. பேக் டு தேர்ட் பால் அடிச்சு போட்டுருக்காருங்க தரமான வேகத்தில். ஐயோ விழுந்து எடுத்து குயிக்காக வந்திருக்கு. இங்கே டாட் பால் கண்டினியூவாக இந்த ஓவரை ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்டிருக்கிறாரு. இது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்டிருக்கிறாரு. இன்னும் மூணு பால் இருக்குது. ஃபோர்த் பால் நேராக எழுமிருங்க. மெயின் கேட்ச்னு சொல்லலாம். நல்ல டேக்கன். இங்கே ஃபஸ்ட் விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க. அருணோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுது பிசிசி டீமில் இருந்து. ஸோ ஃபஸ்ட் ஓவரில் 4 பந்தயமே நல்லா போட்டார், நல்ல வேகத்தில் போட்டார். இந்த பந்து ஸ்லோயராக ஸ்டார்ட்லாம் விழுந்துச்சு, நேராக உயர்த்திட்டார். ஸோ இங்கே ஃபஸ்ட் விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க பிசிசி டீம்.
லாஸ்ட் 2 பால்ஸ் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் காமிஸ். ஓ ஐயோ ஐயோ, விழுந்த இடத்துல இந்த டாட் பாலுங்க ஃபுல் அண்ட் ஃபேஸில் போடுறாரு. பேக்கில் வந்து தொம்மு தொம்மு அடிக்குது. இன்னும் ஒரு ஒரு கம்ப்ளீட் ஆகுது. ஃபஸ்ட் ஓவர் பவுண்டரி சைட் இல்லாமல் சூப்பராக போட்டுருக்கேன்னு சொல்லலாம். இங்கே அபிஸ் ஒரு ஓவருக்கு பிசிசி 4 ரன் ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. பேலன்ஸில் 3 ஓவர் இருக்குது. கரெக்டாக 18 பால் இருக்குது. 18-48 ரன் அடிக்கணும். செகண்ட் ஓவர் போடுற ஜித்து தூக்கி போட்டிருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போகுதுங்க. சான்ஸ் ஓவர் 6ங்க. பிளாட் 6 சொல்லலாம். பிக் ஹார்ட் லக்னே சொல்லலாம். இங்கே செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் 6 போச்சு. அந்த பந்து உடஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் பால் ட்ரீ ஸ்லோ ஏர் பந்துங்க. சூப்பராக போட்டிருக்காரு. இங்கே சிங்கிள் ரன் கிடைக்குது. ஃபஸ்ட் பால் 6 இருந்தாலும் ரீபால் அமாரி இங்கே சிங்கிள் வந்திருக்கு. 6 போகும்போது பால் உடையும் போது ரீபால் கொடுக்குறாங்க. ஸோ பிக் ஹாட் லக்னே சொல்லலாம். பால் ஆகுது. பேக் டு செகண்ட் பால் தூக்கி போட்டிருக்காரு. கனெக்ட் ஆகல. நல்ல ஸ்டாப்புங்க. காலை வச்சு தடுத்து போட்டிருக்காரு இங்கே ஆதர்ஷ். இங்கே பேக் டு பேக் 2 சிங்கிள். பேக் டு ஸ்ட்ரைக்கில் பாலா கேட் பால் ஃபீஸ் பண்ண தூக்கி போட்டிருக்காரு. கனெக்ட் ஆகல. நல்ல ஸ்டாப். பேக் டு பேக் கண்டினியூ. 3 சிங்கிள் 3 பாலுக்கு. போன பால் ஒரு ஓவர் ஸ்டெப்னோ. இங்கே சிங்கிள் ரன் கிடைக்குது. மொத்தம் 3வது பந்தில் 2 ரன் கிடைக்குதுங்க. ஒரு ஓவர் ஸ்டெப்னோ. இங்கே தேர்ட் பால் ரீ. ஓய்யோ சான்சர் கேட்சா. ரொம்ப தூரம். இங்கே 6 பதிவு பண்ணிடுறாருங்க. கொஞ்சம் இருந்துச்சு. இங்கே 6 பதிவு பண்ணிடுறாரு. இங்கே காமேஷ். இன்னும் 3 பால் இருக்கு. போன பால் ஒரு பெரிய 6 பதிவு பண்ணிடுறாரு. 4th பால் நேராக எழும்பிடு. இங்கே சான்ஸ் ஃபார் 6 2ங்க. 2 பால்ஸ். இன்னும் 2 பால் இருக்கு. தூக்கி போட்டிருக்காரு. வித்து இருந்துச்சுங்க. சான்சர் கேட்சா. ஓய்யோ ரொம்ப தூரம். இங்கே 2 பண்ணியிருக்காரு. இந்த லாஸ்ட் 1 பால் செகண்ட் ஓவர் ஸ்லோ ஏர் பந்து கனெக்ட் ஆகலைங்க. ஓய்யோ நல்ல ஸ்டாப். நல்லா தடுத்துருக்காரு இங்கே ஜித்து. இதோட இந்த செகண்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு வந்துருக்காங்க இங்கே பிசிசி டீம். 2 ஓவருக்கு 25 ரன் ஆடிருக்காங்க பிசிசி டீம். 1 விக்கெட் லாஸ் பண்ணி மேட்ச் ஒரு போடுறதுக்கு அகில் வந்துருக்காரு. கரெக்டாக 12க்கு 27 ரன் அடிக்கணும். சூப்பர் பவுலிங்க. குயிக்காக போட்டிருக்காரு. விழுந்த இடத்துல லைட் வேரியேஷன். இங்கே டாட் பால் பேக் டு செகண்ட் பால் ஃபஸ்ட் பால் டாட் போட்டிருக்காரு. கரெக்டாக 11க்கு 27 ஃபஸ்ட் பால் டாட் போட்டாங்க. அடுத்த 2 பந்து தொடர்ந்து ஒயிட் போட்டிருக்காரு. கரெக்டாக இப்போ 11 பாலுக்கு 25 ரன். செகண்ட் பால் ஆகலைங்க. லாஸ்ட் 2 பால்ஸ் கனெக்ட் ஆகலைங்க. இங்கே சிங்கிள் ரன். இல்லை லாஸ்ட் பால் பேஸ் பண்ண மேட்ச் பால் பேஸ் பண்ண பாலா லாஸ்ட் 1 பால் கனெக்ட் ஆக. லாஸ்ட் பாலில் சிங்கிள் ரன் முடிச்சிருக்காங்க. 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவருக்கு 32 ரன் ஆடிருக்காங்க. பால் பேக்கில் போச்சுன்னு சொல்லி ஸ்ட்ரைக் மாதிரி ஸ்ட்ரைக்கில் காமிஸ் தான் நிற்கிறாரு. ஸோ லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு சச்சு கிளீன் பால்டுங்க. ஐயோ வேற இங்கே செலிப்ரேஷன் பண்ணுறோம். வெல் செட்டில் பேட்ஸ்மேனுக்கு ஃபஸ்ட் பால் 6 பாலுக்கு 20 ரன் அடிக்கணும். ஐயோ கேப்டன் பொறுப்பு வேற லெவலில் பண்ணுறாரு இங்கே சஜ்ஜு பில்லா. பேக் டு செகண்ட் பால் 5க்கு 20 ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கவின் கனெக்ட் ஆகலைங்க. அவரே தடுத்துட்டாரா? இல்லை. இங்கே சிங்கிள் ரன். லாஸ்ட் 4 பந்து 4 பாலுக்கு 19 ஸ்ட்ரைக்கில் பாலா. ஓய்யோ சூப்பருங்க. வேற லெவலில் இங்கே போட்டிருக்காரு அம்பேர் காலிஸ். டாட் பால் தரமான பவுலிங். இன்னும் 3 பாலுக்கு 3 ஷாட் பலி. கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். 1 பால் டாட் பால் போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ச்சு கன்னியாகுமரி டீம் பக்கம் போகும். ஸோ இந்த பந்து முக்கியமான பால்னு சொல்லலாம். 3க்கு 19 தூக்கி போட்டிருக்காரு. சான்ஸ் கேட்சா 2 நல்ல டேக்கன். இங்கே விக்கெட். இங்கே வேற லெவலில் இங்கே அடுத்த ஒரு செலிப்ரேஷனை போடுறாரு. ஸோ இந்த ஓவரில் முக்கியமான ஓவரில் 6 பாலுக்கு 20 ரன் அடிக்கணும். 2 விக்கெட் எடுத்துட்டாரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சோர விக்கெட்டை. ஸோ இந்த மேட்சை வின் பண்ணுறது மூலமாக ஃபைனலுக்கு என்ற ஆரம் கன்னியாகுமரி பேச்சிப்பாறை டீம். இன்னும் 2 பாலுக்கு 19 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் 2க்கு 19 அப் டு யார்கர் லைனில் தூக்கி போட்டிருக்காரு. ரொம்ப தூரம் போகுது. இங்கே சிங்கிள் ரன். காமிக்ஸோட விக்கெட் போனதும் ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்டை விட்டாங்க பிசிசி டீம். லாஸ்ட் 1 பால் கனெக்ட் ஆகலை. லெக் சைடு கண்டிப்பாக சிங்கிள் ரன் தான். ஸோ இந்த மேட்சை வந்து கன்னியாகுமரி பேச்சிப்பாறை டீம் வின் பண்ணி
ஃபைனலுக்கு செமிஃபைனலுக்கு என்ட்ரு ஆகிட்டாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் கன்னியாகுமரி பேச்சுப்பாறை பேனர்ஸ் டீம். ஸோ இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸுமே ஃபயராக இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் ஒருத்தான மேட்ச் அமைஞ்சிருக்கு, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்கள். பை பை பை. அடுத்த மேட்ச்சில் அடுத்த செமிஃபைனல் மேட்சை சந்திப்போம். லவ் யூ ஆல்.